வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி சொந்த வீடு வாய்ப்பு தரக்கூடிய ஏழு முக விளக்கை பற்றி தான் பேச போகிறோம் ஏழு முக விளக்கு வழிபாடுன்றது வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை ஏழு மலையான வேண்டி அந்த ஏழு முக தீபம் ஏற்றுனா சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கையின் வாயிலாக தான் நம்மள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஏழுமுக விளக்கே கொண்டு வந்தோம் அதில் நிறைய சைஸஸ் இருக்குது முதல்ல எல்லாருமே வந்து குட்டி சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பிடிக்கணும் ஏன்னா ஏழுமுக வழிபாடுன்றதை அது நல்லா ஒரு திருப்தியாக பண்ணி முடிக்கணும்னா அதில் எண்ணெய் கொள்ளளவு ஓரளவுக்கு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஏழு திரி போட்டு ஏற்றுனாலும் ரொம்ப நேரம் எரியிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி வேணுன்னாங்க ஸோ அந்த மாதிரி நிறையவே சைஸஸில் இருக்குது இப்போ லக்ஷ்மி வச்சு பெருமாள் சங்கு சக்கரம் வச்சு விநாயகர் வச்சு இந்த மாதிரி நிறையவே வந்திருக்கு அந்த விளக்கு எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கட்ட விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பதினஞ்சு இன்ச்சு அந்த கட்ட விளக்குலையே அழகாக வந்து ஏழு முகம் வச்சு லக்ஷ்மி இருக்கக்கூடிய விளக்கு லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய கட்ட விளக்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இதுவுமே பதினஞ்சு இன்ச்சு உயரம் நல்ல கலை நயத்தோடு செய்யப்பட்ட நாச்சியார் கோவில் விளக்கு அது மாதிரி இந்த விளக்குமே உங்களுக்கு நாங்கள் ஒரு பதிவில் காமிச்சிருக்கிறோம் இந்த விளக்கு மங்கள தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டை விளக்குன்னு சொல்லுவோம் இது வந்து ஆர்னமெண்ட்டு ஒர்க்குன்னு வாங்க இந்த பட்டையெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து தனித்தனியாக செதுக்கி செஞ்சிருப்பாங்க ஆர்னமெண்ட்டு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏழு முகத்தோட சங்கு சக்கரம் வச்சு லக்ஷ்மி விநாயகர் வச்சு இந்த மாதிரி எல்லாம் வருது இதுவும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதிகபட்சம் நம்மளுக்கு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு இன்ச்சுலேருந்து பத்தொம்பது இன்ச் அதாவது ஒன்னேகால் அடி அடி அந்த உயரம்தான் இதோட உயரம் இதில் வந்து சங்கு சக்கரம் வச்சு ரெண்டு விளக்காவும் வாங்கிக்கிறாங்க ஒரு சில பேர் எனக்கு லக்ஷ்மி அல்லது விநாயகர் வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஏழு முக விளக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி விளக்குகள் வாங்கிக்கிறாங்க அது மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த விளக்கு நம்ம ஒரு தனி பதிவாகவே போட்டிருந்தோம் பழைய ட்ரெடிஷ்னல் விளக்கு மா மாடல் படி செய்யப்பட்ட விளக்கு இந்த ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு தாமரை மொட்டு மாதிரி அவ்வளோ அழகாக அந்த தண்டு இருக்கும் கட்டு நிறைய வந்து அழகாக தாமரை மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் வருது இதுலேயும் சங்கு சக்கரம் வச்சுக்கலாம் லக்ஷ்மி வச்சுக்கலாம் இதுவும் வந்து ஒரு மாடல் நல்ல ட்ரெடிஷ்னல் விளக்குல வரக்கூடிய குத்து விளக்கு மாடல் ஏன்னா முன்னாடி வந்து குத்து விளக்கில் இந்த மாதிரி ஏழு முகம் வச்சு வந்ததே இல்லை இப்போது இந்த மாதிரி விளக்குகள் நம்மளுக்கு நல்லா உயர துபான விளக்கில் கூட கிடைக்கிது அது மாதிரி இந்த விளக்குமே வந்து இப்போது நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப ஆசையாக கேட்டாங்க ஆல்ரெடி நம்ம இதை இப்போ வந்து பதிவில் இந்த விளக்குமே காமிச்சிருக்கிறோம் இதுவுமே ஏழு முகத்தோடு இருக்கக்கூடியது அந்த எண்ணெய் ஊற்றுற தகலி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பூ மாதிரி ஒரு வேலைப்பாடோடு அழகாக செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி மேலே இருக்கிற லக்ஷ்மியும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகு அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் பத்மாசனத்தில் அந்த லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்கிறதே ஒரு அழகு அதை மாதிரி இந்த தண்டு அவ்வளோ ப்ளைனாக அழகாக கொடுத்துருப்பாங்க ஒர்க் வந்து அங்கங்கே மட்டும் வந்திருக்கும் ஸோ இந்த விளக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு மாதிரி இருக்கும் அதுவும் கட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக கட்டோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவே வித்தியாசமான அழகான ஏழு முக விளக்கு இதுவுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோவுக்கு மேலேயே வெயிட்டு வரும் இதுவும் நம்ம இரு இருபத்தி நாலு இன்ச் அதாவது ரெண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு அது மாதிரி பட்ஜெட் ஓரியன்டாக எனக்கு வேணும் நான் ஏழு முக விளக்கு ஏற்றணும் அப்படின்னு வர்றவங்க இந்த மாதிரி விளக்கு வாங்கிக்கிறாங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங் விளக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்கு வந்து உயரம் வந்து ஒரு எட்டு ஏ எட்டு இன்ச்சில் இருக்கும் எட்டு இன்ச்சு உயரம் இருக்கும் ரொம்பவே நல்லா எண்ணெய் பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் அதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது இந்த கேரளா கூம்பு மாடல் வச்சு நிறைய சைஸஸ் இருக்குது இதுலேயும் வந்து நிறையவே விளக்குகள் இருக்குது நம்ம பிறை வச்சு அது மாதிரி அன்னம் வச்சும் இருக்குது அண்ணம் வச்சு இப்போ நம்மக்கிட்ட இல்லை பட் இந்த மாடலில் அன்னம் வச்சும் இருக்குது அது மாதிரி இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஏழு முக விளக்குலையே டேபிள் லேம்ப் பண்ணுவாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த விளக்கு வந்து கீழே பாட்டம் அதுக்கு மேலே வந்து ஏழு முகம் இருக்கும் இதோட அந்த ஸ்க்ரூ இந்த கலட்டி மாற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஸ்க்ரூ வந்து இருக்காது இந்த விளக்குலேயுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்கு வச்சு அப்படியே நம்ம வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதில் அன்னமும் இருக்குது பிறையும் இருக்குது நிறைய பேர் பதிவில் கேட்குறீங்க விளக்கோட ரேட்டு சொல்லுங்கன்னு ஏன்னா அங்கே வீடியோ வந்து காலத்துக்கும் நிற்கிது ஆனால் ரேட்டு அது மாதிரி இல்லை அதனால் நாங்கள் எப்போவுமே எந்த வீடியோலையுமே வந்து ரேட்டு சொல்கிறதில்ல இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஏழுமுக விளக்குலேயே அன்னம் வச்சு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாடலும் வந்து இருக்கும் முத முதல்ல ஏழுமுக விளக்கு அப்படின்னு வந்தது பார்த்திங்கன்னா இந்த விளக்கு தான் ஏழுமுக விளக்குன்னே நாங்கள் கொடுத்துட்ருந்தது இந்த விளக்கு தான் இது வந்து சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்கும் இருக்குது இந்த விளக்குலேயே பார்த்திங்கன்னா இந்த பாட்டை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு லக்ஷ்மி விநாயகர் அந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுப்போம் ஒரு சில பேர் வந்து இதில் பெருமாள் வச்சு கூட வாங்கியிருக்காங்க எங்கக்கிட்ட இந்த மாதிரி பெரிய விளக்கில் இந்த பாட்டை எடுத்துகிட்டு நாங்கள் அழகாக வந்து இதிலையே லக்ஷ்மி விநாயகர் இதெல்லாம் வச்சு செட் பண்ணி தருவோம் அது மாதிரி பெருமாள் வச்சு வாங்கியிருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மர் வச்சு கூட வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நிறையவே வித்தியாசமாக குட்டி குட்டி பெருமாள் சில நம்மளுக்கு லக்ஷ்மி விக்கிரகம் இது எல்லாமே இப்போ வந்து இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஒரு தனி பதிவாக போடுறேன் அது மாதிரி ஏக தீப கப்பு அதாவது ஏக தீபத்தில் வந்தது முன்னாடி விநாயகரும் லக்ஷ்மி வச்சு வரும் அந்த கப்புலேயே இப்போ அழகாக ஏழு முக விளக்கு வந்திருக்கு பார்க்கவே ஒரு பூ மாதிரி இருக்கும் அந்த ஏழு முகத்தோடய அமைப்பே வந்து ஏதோ சன்ஃப்ளவர் மாதிரி அவ்வளோ அழகாக கலை நயத்தோடு இருக்குது இது வந்து இங்கே கடையில் விட நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் இது ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏழு முக விளக்குலேயே லைட் வெயிட்டில் உங்களுக்கு வந்து பெரிய விளக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் நான் பெரிய விளக்கு வாங்கினோம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கக்கூடிய விளக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஏழு முக விளக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் அதில் போயிட்டு சர்ச்சில் செவன்னு கொடுத்தீங்கன்னாலே நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் அதை அப்படியே கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதோட ரேட்டு ஹைட்டு வெயிட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுலேயே ஆர்டர் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு அது எல்லாம் வந்து தெரியாது நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இதப்பில் இருந்து அதை வந்து நீங்கள் எங்களுக்கு உடனே அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்